ஹே காய்ஸ், லாஸ்ட் எபிசோட் எப்படி என் பண்ணாங்கன்னா, நம்ம ஆண்டா ஒரு டிராயிங் கான்டெஸ்ட்டுக்கு போய் அவனோட பயத்தால் எல்லாத்தையுமே சொதப்பிட்டான். இப்போ அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ரியோ ஆண்டா வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் டிராயிங்கில். அப்போ ஆண்டா அவன்கிட்ட கேட்குறான், நிஜமாவே எனக்கு புரியலை, நீ எதுக்கு எனக்கு இவ்வளோ உதவி பண்ணுறன்னு கேட்க, அதுக்கு ரியோ சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான், நானும் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன், எனக்கு ஆக்டிங் தான் பிடிக்கும்னு தெரியறதுக்கு முன்னால் நான் எல்லாத்தையுமே முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், அது ரொம்ப டயர்டாக இருக்கும், நீ முயற்சி பண்ணுறதை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்ல ஆண்டா சரின்னு சொல்கிறான். ஆனால் இதுக்கும் நான் கேட்ட க்வெஸ்சனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு ரியோ இருக்குன்னு சொல்கிறான். இப்போ ஜெட் நம்ம தீயை ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் சைலண்ட்டாக இருக்க அப்போ தீ கேட்டுட்ருக்கான், நீ எதுக்கு சைலண்ட்டாக இருக்க, ஆண்டாவை நினச்சி தான் கவலைப்படுறியா, எனக்கும் கவலையாக தான் இருக்குது, ரியோ இப்போலாம் சாப்பிட்டுட்டு ஆண்டா கூட தான் தூங்கிட்டு இருக்கான், எனக்கு பயமாக இருக்குது, ரியோவோட வலையில் நம்ம ஆண்டாவை விழ வச்சிருவானோன்னு அப்படின்னு சொல்ல, இப்போ ஜெட் சொல்கிறான், நான் அதை நினச்சி கவலைப்படலை, எனக்கு என்னமோ ஆண்டா அவனுக்கு டிராயிங் தான் பிடிக்கும்னு நினச்சிட்டு அவனையே அவன் கட்டாயப்படுத்திட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, இப்போ ஜெட்டும் ஆண்டாவும் பேசினதை காட்டுறாங்க. ஆண்டா அவனோட ரூமில் தண்ணி இல்லைன்னு ரியோட்ட நான் எடுத்துகிட்டு வரேன்னு கீழே போயிருக்கான். அப்போது ஜெட் அவன்கிட்ட கேட்குறான், நீ நிஜமாலே இந்த கான்டெஸ்ட்டுக்கு போகணுமா, உன்னால் ஜெயிக்க முடியலைன்னா நீ என்ன பண்ணுவ, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போது ஆண்டா சொல்கிறான், என்னால் முடியும், நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்ல, அதுக்கு ஜெட் சொல்கிறான், என்னை நம்பு, நீ போகாத, நீ கஷ்டப்படுறத நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்ல, ஆண்டாக்கு ரொம்ப கோபம் வருது, நீ எப்போதுமே இப்படி தான், நான் இன்னும் முயற்சியே பண்ணலை, அதுக்குள்ளே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஜெட் சொல்கிறான், நீ பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், இதில் நீ ஜெயிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல ஆண்டாக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் சொல்கிறான், நான் இதில் ஜெயிச்சு அவார்ட் வாங்கி என்னை நிரூபித்து காட்டுறேன், அப்போ நீ சொன்ன வார்த்தையை திருப்பி வாங்கிக்கோ அப்படின்னு ஆண்டா சொல்லியிருக்கான். இதை ஜெட் தீட்ட சொல்லிட்டு இருக்க அப்போ தீ சொல்கிறான், உனக்கே தெரியும்ல, ஆண்டா டிராயிங்கை வச்சு தான் அவனோட பயத்திலிருந்து தப்பிக்க அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, நீ நிஜமாவே நினைக்கிறியா, அவன் ஒரு கார்ட்டூனிஸ்டாக ஆயிட்டான்னா இந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் அவனுக்கு போயிடும்னு அப்படின்னு கேட்க, அப்போ தீ சொல்கிறான், அவனுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இல்லை, அவனை பார்க்குறவங்க அவனை குறைவாக மதிப்பிட்டுருவாங்களோங்கிற பயம் தான் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய சந்தர்ப்பத்தில் நம்ம நினச்சிருப்போம், நமக்கு பிடிச்சதை ஒன்றை பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இதை பண்ணிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நம்ம ஒரு செகண்ட் நினச்சிருப்போம். அதை தான் இப்போ தீ சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஆண்டா சோகமாக இருக்க ரியோ சொல்கிறான், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ முயற்சி பண்ணிட்டே இரு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், இதில் உன்னால் ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீ உன்னோட கடின உழைப்பை போட்டிருக்கல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரியோவுக்கு அவன் தேங்க்யூன்னு சொல்கிறான். இப்போது ஆண்டா அந்த கான்டெஸ்ட்க்கு அட்டன் பண்ண போயிட்டு பயத்தில் அந்த ஃபைலை வாங்கிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்ருக்கான். அவன் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்கும் போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டான். மழை வேற பெஞ்சிட்ருக்கு. அவனோட ஃபைலில் இருக்கிற ட்ரா பண்ண பேப்பர்ஸ்லாம் பறந்துட்டுருக்கு. இவன் அழுதுட்டே எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துட்ருக்கான். இப்போது ஆண்டாவோட வீட்டில் காட்டுறாங்க. ஜெட் கால் பண்ணி கேட்குறான், தீட்ட சொல்கிறான், ஆண்டா அப்போவே கிளம்பிட்டான்னு சொல்ல அவன் பாஸ் ஆயிட்டானான்னு தீ கேட்க, அப்போது ஜெட் இல்லைன்னு சொல்ல தீக்கு கஷ்டமாக இருக்குது. ரியோ வீட்டுக்கு வெளியில் ஆண்டா ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்க, அங்கே ரியோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அவனை ஹக் பண்ணிகிட்ருக்கான். ஆண்டாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே அவன் அழுதுட்ருக்கான். அவனோட வீட்டுக்குள்ளே ஆண்டாவை கூட்டிகிட்டு போகிறான். அவன் மழையில் நனைஞ்சு அவனோட ஹேர்லாம் வெட்டாக இருக்கிறதுனால அதை ட்ரை பண்ணிகிட்டே அவன் கேட்டுட்ருக்கான், நீ எதுக்கு இப்படி உக்காந்துட்டுருக்க, நான் மட்டும் இங்கே வரலன்னா நீ என்ன பண்ணியிருப்பன்னு கேட்க, அப்போது ஆண்டா சொல்கிறான், நான் அப்படியே நடந்து போயிட்டு இருந்திருப்பேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்க்க போயிருப்பேன், என்னோடய வீட்டை தவிர நான் எங்கேனாலும் போயிருப்பேன்னு சொல்ல, அப்போ ரியோ கேட்குறான், என்னாச்சு உனக்கு இந்த கான்டெஸ்ட்னாலயா அப்படின்னு கேட்க, ஆண்டாக்கு கஷ்டமாக இருக்குது, ஆமான்னு சொல்லிட்டே அழுதுட்டு அவன் மேலே சாஞ்சிட்ருக்க ரியோக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை தடவிட்டே அவன் ஆறுதல் பண்ணிகிட்ருக்கான். ஆண்டா அப்படியே சோஃபாலேயே தூங்க நம்ம ரியோ அக்கறையாக அவனை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டுட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். இப்போது மார்னிங் ஆயிடுச்சு, ஆண்டா தூங்கி எழுந்திருக்கிறான். அவன் பெட்ரூமில் என்ன ஃபோட்டோஸ்லாம் வச்சிட்ருக்கான்னு ஒவ்வொன்றா நம்ம ஆண்டா எடுத்து பார்த்துட்ருக்கான். நம்ம ரியோ
க்யூட்டாக ஆண்டா ட்ரா பண்ண பேப்பர் வெட்டாயிருச்சுன்னு அவன் கிளிப் போட்டு காய வச்சுருக்கான். ஆண்டா அப்படியே கீழே வந்துட்டுருக்க நம்ம ரியோ க்யூட்டாக சமைச்சிட்ருக்கான் அவனுக்காக. ஆண்டா வெயிட் பண்ணிகிட்ருக்க அவன் சமைச்சு நீ சாப்பிடுன்னு கொடுக்குறான். ஆண்டா அதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல ரியோக்கு ஹாப்பியாக இருக்குது. நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்கிறான். நம்ம ஆண்டாவும் சாப்பிட்டுட்டே அவன் கேட்குறான், நீ எப்படி நைட்டு கரெக்டாக வந்தன்னு கேட்க அப்போது ரியோ சொல்கிறான், உன்னோட வீட்டில் இருந்து எனக்கு கால் பண்ணாங்க, ஆண்டா உன் கூடையாக இருக்கான்னு கேட்டாங்க, நான் பயந்தே போயிட்டேன், அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக வந்தேன்னு சொல்ல. ஆண்டாவுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் உனக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் ஆகுது அப்படின்னு சொல்ல நம்ம ரியோ பரவாயில்லன்னு சொல்கிறான். உன்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உன் மேலே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆண்டா சைலண்ட்டாக இருக்கான். அப்புறம் சிரிச்சுட்டே, இந்நேரத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க போலீஸ்க்கே கால் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல ஆண்டாவுக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் இப்போவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். தீ வீட்டில் ரொம்ப கவலையாக இருக்கான். ஆண்டா இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது ஜெட் கேட்குறான், ஆண்டா அவனோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கான்னு சொல்ல அதுக்கு தீ எனக்கு தெரியும்னு சொல்கிறான், நான் காலையில் தான் ஆண்டாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், அவனை வீட்டுக்கு இப்போவே அனுப்பி வைன்னு சொன்னேன், ஆனால் ஆண்டா இன்னும் வரலை அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜெட், உனக்கு கவலையாக இருந்தா இப்போவே அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேளுன்னு சொல்ல அப்போ தீயும் கால் பண்ணுறான், ஆண்டாவை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பி வை ஓட்னு சொல்ல அப்போ ஜெட்க்கு குழப்பமாக இருக்குது, நீ ஓட்டுக்காக கால் பண்ணன்னு கேட்க தீ ஆமான்னு சொல்கிறான். இப்போ ஆண்டாவோட மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஒரே இடத்துல இருக்காங்க. அப்போ ஓட் சொல்லிட்டுருக்கான், நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு உதவி செய்யணும், இன்னைக்கு காலையில் ஆண்டாவோட பிரதர் கால் பண்ணி என்கிட்ட ஆண்டா உன் கூட தானே இருக்கான்னு கேட்டாங்க, நானும் ஆமான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ பேங்க் கேட்குறான், ஆனால் ஆண்டா உன் கூட இல்லைல்ல, நீ எதுக்கு போய் சொன்ன அப்படின்னு கேட்க அப்போ ஓட் சொல்கிறான், எங்களோட கிளப்புக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, அவங்க ஃபேமிலியில் இருந்து யாராவது கால் பண்ணி உன் கூடையா இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லணும், அவங்கள மாட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு புக் முழிச்சிட்ருக்கான். இப்போ சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. நேற்று நைட்டு தான் என்கிட்ட ஜெட் கால் பண்ணி கேட்டாங்க, நானும் ஆண்டா என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல இப்போ மூணு பேரும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டா ட்ரா பண்ண பேப்பர்லாம் ரியோ எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு ஆண்டாவுக்கு கடுப்பாக இருக்குது, இனிமேல் இது எதுக்கு, வேண்டாம் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்ல அப்போ ரியோ சொல்கிறான், நீயே வச்சுக்கோ, இது நீ கடின உழைப்பு போட்டதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆண்டா சொல்கிறான், இது தோல்விக்கு ஆதாரம், அன்னைக்கு எனக்கு திருப்பியும் பயம் வந்துருச்சு, என்னை மன்னிச்சிரு, நீ எனக்கு ரொம்ப உதவி செஞ்ச, ஆனால் எல்லாமே பாழாயிருச்சு அப்படின்னு சொல்ல ரியோ அவனோட ட்ரா பண்ண பேப்பர் வாங்கிட்டு அதில் உள்ளதை பாடிட்டுருக்கான், இதில் உன்னோட நேர்மையும் கடின உழைப்பும் இருக்குது, அது இல்லாமல் இதை எழுதவே முடியாது அப்படின்னு சொல்ல அப்போது ஆண்டா சொல்கிறான், நான் தான் இந்த பாட்டை எழுதினேன், லாலா என்னோட பாட்டை பாடணுங்கிறதுக்காக எழுதினேன், ஆனால் அது முடியாத விஷயம்னு எனக்கு தெரியும், இப்போ நான் லாலாவோட கார்ட்டூன் வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போது ரியோ கேட்குறான், எதுக்கு நீ முடியாதுன்னு நினைக்கிறேன்னு. அப்போது ஆண்டா சொல்கிறான், லாலா ஒரு பெரிய ஸ்டார், ஆனால் நான் அப்படின்னு சொல்ல வர அப்போது ரியோ சொல்கிறான், ஆனால் நீ ஒரு சாதாரண மனுஷன், இது வரைக்கும் யாரையுமே கிஸ் பண்ணது இல்லை, என்ன தவிர அப்படின்னு அவன் க்ளோஸாக சொல்லிகிட்டே வந்துட்டுருக்க அதுக்கு ஆண்டா சிரிச்சுட்டே அவனோட வாயை மூடுறான், நிப்பாட்டுன்னு சொல்ல நம்ம ரியோ அவனோட கையை எடுத்துட்டு ஆண்டாவையே ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்க ஆண்டாவுக்கு வெக்கமாக வருது, அவனை தள்ளி விடுறான், இதை பார்க்கும்போது எனக்கும் ஷை ஆயிட்ருக்கு. டீ வீட்டில் டென்ஷனாக இருக்க ஜெட் சொல்கிறான், நம்ம ஆண்டா ஓட் கூடையோ புக் கூடையோ இல்லைன்னு, அப்போ எங்கே இருக்கான்னு தீ கேட்க அதுக்கு ஜெட், ரியோ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல தீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான், இல்லை அப்படி மட்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். தீ ரொம்ப அப்பாவியாக இருக்கான். அங்கே ஆண்டா ரியோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க போகிறான். இப்போ ரியோ ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்க அப்போ ஆண்டா சோகமாயிட்டு அப்போ நான் அப்படின்னு கேட்க அப்போ ரியோ சிரிச்சுட்டே சொல்கிறான், நீ வீட்டுக்கு போகிறியா, உனக்கு அங்கே போக வேண்டானா, நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. உன்னோட வீட்டுக்கு நீ நிஜமாவே கால் பண்ண வேண்டாமான்னு கேட்க அதுக்கு ஆண்டா, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், இப்போ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு ரியோ சொல்ல நம்ம ஆண்டா ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஃபாஸ்ட்டாக பீச்சுக்குள்ளே ஓடிட்டுருக்க நம்ம ரியோவும் வந்துட்டுருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ
இப்போ ரியோ இளநீர் வாங்கிட்டு வந்துட்டு ஆண்டாட்ட கொடுக்குறான். இதை குடி உனக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு ஒரு டைப்பாக முழிச்சிட்டு சொல்ல, இப்போ ஆண்டாவும் குடிச்சிட்டு நீயும் குடி, உனக்கும் எனர்ஜி வேணும்ல, நீ ஷூட்டிங் போகணும்ல அப்படின்னு சொல்ல, ரியோ திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கான். எனக்கு ஷூட்டிங் கிடையாது, நான் உன்கிட்ட போய் சொன்னேன்னு சொன்னால் நீ எம்மல கோவப்படுவியா அப்படின்னு கேட்க, அப்போது ஆண்டா பொய்யா அப்படின்னு கேட்குறான். அப்போ ரியோ ஆமான்னு சொல்கிறான். நீ என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்கு மட்டும் கிடையாது, என் கூட வா அப்படின்னு அவனை கூப்பிட, அப்போது ஆண்டா எஞ்சிட்டு அங்கே காட்டி கடலுக்குள்ளையான்னு கேட்க, அப்போது ரியோ சிரிச்சுட்டே அங்கே இல்லை இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு ஆண்டாவோட கண்ணை மூடிட்டே கூட்டிகிட்டு வந்து காட்ட, ஆண்டா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ரியோ இன்னொன்று உங்ககிட்ட காட்டணும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை கேட்குறான். இப்போது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து காட்டுறான். பார்த்தா அங்கே லாலா பாடிட்டுருக்கா, நம்ம ஆண்டாவோட கனவு கண்ணி அவ. இதை பார்த்துட்டு ஆண்டாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் அவன் அலற மாதிரி ஆயிட்டான். இப்போது லாலா ரியோவை பார்த்துட்டு அவன்கிட்ட பேச வந்துட்டுருக்கா, நான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்க, நம்ம ஆண்டாவுக்கு ஷையாக இருக்குது, அவன் ரியோ பின்னால் ஒழிஞ்சிட்ருக்கான். லாலா அவனை பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்ல, நம்ம ரியோ ஷை ஆயிட்டே நானும் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போது லாலா கேட்குறா, நீ எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னு. அப்போது ரியோ சொல்கிறான், இங்கே பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் தான். அப்போது லாலா, நானும் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், நம்ம பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்க, இப்போ ரியோ ஆண்டாட்ட கேட்குறான். இப்போ ஆண்டாவும் ரியோவும் வந்துட்டுருக்காங்க. ஆண்டா சொல்லிகிட்ருக்கான், இன்னைக்கு நடந்ததை என்னால் நம்பவே முடியல, நான் என்னமோ செத்து போயிட்டு எனக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்போது ரியோ சொல்கிறான், எனக்கும் அப்படிதான் இருந்தது, உன்னை முதல் தடவை பார்க்கும்போது என்னோட இதய துடிப்பு ரொம்ப ஃபாஸ்டாக இருந்துச்சு, இனி உன்னை பார்க்கவே முடியாதோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக அவனோட பக்கத்திலே கிஸ் பண்ண வந்துட்டுருக்க, இவனை இடைஞ்சல் பண்ணுற மாதிரி அங்கே லாலா வந்துட்டா, நம்ம ரியோவும் கிஸ் பண்ண போகிறத ஸ்டாப் பண்ணிட்டான். அவள் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான் மூணு பேருக்கும். இப்போ ரியோ ஆண்டா ட்ரா பண்ணதை காட்ட, அதை லாலா பார்த்துட்டு இது நானா, ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதின லிரிக்ஸை அவள் பாடிட்டுருக்கா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போது ஆண்டா அவளுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறான். நம்ம ஆண்டா ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே ரியோ அவனுக்காக பண்ணிட்டுருக்கான். இப்போ மூணு பேரும் சிஎஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பெக்காக அடிச்சுட்டே இருக்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரியோ சொல்லிகிட்ருக்கான், பார்த்துக்கோ இதுதான் உண்மையான லாலா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அப்போது லாலா ஆண்டாட்ட சொல்கிறா, இதை யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு. அப்போது ஆண்டா சிரிச்சிட்டே, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஆண்டாவுக்கு பேங்க் நிறைய மெசேஜாக பண்ணிகிட்டே இருக்கான், எங்கே இருக்க நீ, என்ன பண்ணுற, நீ எப்போனாலும் எனக்கு கால் பண்ணலாம், அந்த கான்டெஸ்ட் என்னாச்சு அப்படின்லாம் நிறைய மெசேஜாக பண்ணிட்டுருக்க, ஆண்டா இன்னும் அவனுக்கு ரிப்ளை பண்ணலை. லாலா ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு மட்டையாயிட்டான். ஆண்டா மொபைலை பார்த்துட்ருக்க, அப்போ ரியோ கேட்குறான், உன்னோட வீட்டுக்காக பண்ணிட்டுருக்கேன்னு. அதுக்கு ஆண்டா சொல்கிறான், இல்லை நான் பேங்க்கிட்ட பேசிகிட்ருக்கேன், அவன் எனக்காக ஏதோ நோட்ஸ் எடுத்துட்ருக்கானா அப்படின்னு சொல்ல, நம்ம ரியோக்கு கடுப்பாகுது, நான் இங்கே இருக்கேன் ஆனால் நீ யாரோ ஒருத்தன்ட்ட மெசேஜ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவன் செல்லமாக கோச்சிட்ருக்க. அப்போது ஆண்டா அவனை பார்த்துட்டு, உனக்கு ஜெலஸ் ஆகுதான்னு கேட்க, அப்போது ரியோ ஆமாம் ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆண்டா, நீ சரக்கடிச்சு போதை ஆயிட்டியான்னு கேட்க, அதுக்கு ரியோ இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸாக கிஸ் பண்ண வந்துட்டுருக்க. அப்போது மட்டையானவன் திடீர்னு எஞ்சிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸான்னு கேட்க, நம்ம ரியோ திருட்டு மொழி முழிச்சிட்ருக்கான், உனக்கு ஓவராக போதை ஆயிடுச்சு, நான் உன்னை உன்னோட ரூமில் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஆண்டாவோட வீட்டில் காட்டுறாங்க, தீ மொபைலை பார்த்துட்டே சிரிச்சிட்ருக்கா, இது ஆன் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டை காட்டுறான். அவன் சொல்கிறான், நான் ஆண்டாவுக்கு தெரியாமல் அவனோட ஃபோனில் ட்ராக்கிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணேன், இப்போ அவனோட இடத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜெட் முழிச்சிட்ருக்கான், நீ என்ன ஸ்டாக்கரா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஆண்டாவும் ரியோவும் போதையிலேயே ஹோட்டல் ரூமுக்கு வந்து ரெண்டு பேரும் பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ரியோ சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு, எனக்கு இன்னொரு ரூம் கிடைக்கல, எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆண்டா பரவாயில்ல, ஏற்கனவே உனக்கு நான் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான்.
டே ரியோ, ரூம் ஃபுல்லாயிருச்சு, இதை நாங்கள் நம்பணும். ஓ ரியோ, நான் சோஃபால தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆண்டா பெட்டு தான் பெருசாக இருக்கே, நம்ம இங்கே ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்ல, நம்ம ரியோக்கு கேட்கவா வேணும், அவனுக்கு சம குஜாலா இருக்கு. அப்போ ஆண்டா சொல்றான், இன்னைக்கு தான் நான் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ரியோவும் சொல்றான், நானும் அப்படிதான், நீ என் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். ரியோவோட லிப்ஸையே ஆண்டா பார்த்துட்டு அப்படி க்ளோஸாக வந்துட்டு திடீர்னு கிஸ் பண்ணிட்டான். இப்போ ரெண்டு பேரும் செம ஹாட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களோட மூடு மாறிடுச்சு. ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வேற வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. செம ஹாட்டான ரொமான்ஸ் சீன்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு நம்ம ஆண்டா இது போதும்னு சொல்லி நிப்பாட்டிட்டான். ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க இப்போ அந்த ஹோட்டல் ரூமை யாரோ நாக் பண்ணிட்டு இருக்காங்க. ரியோ டோரை ஓபன் பண்ண அங்க தீயும் ஜெட்டும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரியோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு, ஆண்டாக்கும் செம ஷாக்கிங்கா இருக்கு. அவன் தீ ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம தீ ஆண்டா அறகுறையா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்துல அவனை அடிக்க வந்துட்டு இருக்கான். அப்போ ஜெட் வேண்டான்னு பிடிச்சிட்டு இருக்க, கோவத்துல திருப்பியும் ரியோவை அடிக்க வந்துட்டு இருக்க, நம்ம ஆண்டா அங்க ஃபாஸ்டா ஓடி வந்து ரியோ முன்னால வந்து நிக்கிறான். தீக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இப்படியே இந்த எபிசோட என் பண்றாங்க. இன்னும் அடுத்து என்னெல்லாம் ஆக போகுதோ, நம்ம தீ ஆண்டாவையும் ரியோவையும் சேர விடுறானான்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் கைஸ்.